கிராம மிஷனரி இயக்கத்தின் சார்பாக உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறோம். எமது மோட்ச பயணம் என்கிற தின தியான இதழின் இன்றைய தியானத்தின் தலைப்பு விக்கிரகம். நீங்கள் விக்கிரகங்களுக்கு விலகி உங்களை காத்துக் கொள்வீர்களாக. 1 யோவான் 5:21. இயேசு கிறிஸ்து பூமியில் அவதரித்த நாட்களில் ரோம சாம்ராஜ்யம் உலகெங்கும் பரவியிருந்தது. இந்த ரோமர்களின் சிறப்பம்சம் என்னவென்றால், இவர்கள் சகல கலைகளிலும் தேறியவர்கள். குறிப்பாக சிற்பக்கலைகளில் பேர் பெற்றவர்களாக இருந்தார்கள். புதைபொருள் ஆராய்ச்சியில் கண்டுபிடிக்கப்பட்ட ரோம மன்னனின் சிலையை பார்ப்போமானால் அது நம்மை அசர வைப்பதாக இருக்கும். ஒரு நபரை அப்படியே சிலை வடிப்பதில் இவர்களுக்கு நிகர். இவர்களே பளிங்கு கற்களில் முகத்தை செதுக்கினால் கண் புருவத்தை கூட முடிகள் போலவே செதுக்கும் திறனுடையவர்கள். ஆனால் ஒரு ஆச்சரியமான விஷயத்தை பாருங்கள். இயேசு கிறிஸ்து உலகில் வாழ்ந்தார், மரித்தார், உயிர்த்தார், பரத்திற்கு சென்றார். அவரை ஆயிரக்கணக்கானோர் நேரில் பார்ப்பதற்கு சென்றார்கள். சீஷர்கள் அவரை குறித்து சுவிசேஷங்களை எழுதினார்கள். மத்தேயு எழுதிய சுவிசேஷம், மார்க் எழுதின சுவிசேஷம் என்று வாசிக்கிறோம். ஆனால் இன்னார் வரைந்த இயேசுவின் ஓவியம் அல்லது இன்னார் செதுக்கிய இயேசுவின் சிற்பம் என்று எந்த உருவமோ சிற்பமோ உருவாக்கப்படவில்லை. ஏன்? அப்போஸ்தலருக்கு தெரியும், ஒருவேளை மக்கள் நாளடைவில் அதை ஒரு வணக்கத்திற்குரிய விக்கிரகமாக மாற்றி விடுவார்கள் என நன்றாய் அறிந்திருந்தனர். ஆகவே அப்படிப்பட்ட ஒரு தவறை அப்போஸ்தலர்களோ ஆதி திருச்சபையோ விசுவாசிகளோ செய்யவில்லை. இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது என்ன? இவ்வுலகில் வாழும் போது இயேசு கிறிஸ்து எப்படி இருந்தார் என்ற எவ்வித சரித்திர ஆதாரங்களும் நமக்கு கொடுக்கப்படவில்லை. ஏன்? அது நமக்கு தேவையும் இல்லை. இன்று அவர் பிதாவின் வலது பாரசத்திலே மகிமையாய் வீற்றிருக்கிறார். அவரை தரிசனத்தில் கண்ட யோவான் மரித்தவனைப் போல விழுந்தான் என எழுதப்பட்டுள்ளது. ஆம், இது ஒரு ஆச்சரியமான விஷயம். அப்படிப்பட்டவரை ஒரு படமாகவோ சொரூபமாகவோ உங்கள் வீட்டில் வைத்திருக்கிறீர்களா? அவைகளை உங்கள் வீட்டிலிருந்து எடுத்து விடுங்கள். ஒருவேளை சிறு பிள்ளைகளுக்கு வேதத்தை விளக்க ஞாயிறு பள்ளியில் இயேசு கிறிஸ்து படங்களை காட்டுவதில் தவறில்லை. இயேசு திரைப்படத்தில் ஒரு மனிதன் நடித்து அவர் வாழ்வை விளக்குவதிலும் தவறில்லை. ஆனால் அவரது படத்தை மற்ற மதத்தினரைப் போல வீட்டில் வைத்திருப்போமானால் அது தவறே. நாம் அதை வணங்காவிட்டாலும் நம் வீட்டிற்கு வரும் மற்றவர்கள் அதை வணங்கினாலும் அது நமக்கு பாவமே. ஆகவே தேவனை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்வோம். விக்கிரகங்களை நம்மை விட்டு விலக்குவோம். இன்றைய நாளுக்கான ஜெபக்குறிப்பு. ஆகஸ்ட் 15 அன்று நடைபெற்ற வாலிபர் எழுப்புதல் முகாமில் கலந்து கொண்ட 23,000 வாலிபர்களுக்காக நாம் ஜெபிப்போமா?